ட்ராவல்ஸ் இந்தியா என்னும் பெயரில் ட்ராவல்ஸ் கம்பெனி நடத்தி பார்ப்பேன். இதுக்காக வந்து நம்ம இங்கே வந்து ஒரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா இன்ஜின் வந்து பழைய இன்ஜினை மாற்றி புது இன்ஜின் போடுறது எங்கள் வழக்கம். டிவிஎஸ்ல எப்போவுமே ரெகுலராக வாங்குவோம். வாங்குகிற இன்ஜினுக்கு பில்லு இன்வாய்ஸும் கொடுத்துருவாங்க. நாங்கள் இன்ஜின் வாங்கினோம்னா அந்த இன்ஜினை கொடுத்து ஆர்டிஓவில் கொடுத்து என்டாஸ்மெண்ட் பண்ணிக்கிறது வழக்கம். இப்போ வந்து 2017 அஞ்சாம் மாதம் வந்து நாங்கள் ஒரு வண்டிக்கு 37,500 வண்டிக்கு ஒரு இன்ஜின் வாங்கினோம். அதுக்கு 1 வருஷமாக எங்களுக்கு பில் தரல. ஏன் பில் தரலன்னு நாங்கள் எங்கள் வழக்கறிஞர் கம்பெனி வழக்கறிஞர் மூலிமா நோட்டீஸ் கொடுத்தோம். உட்பட ஜிஎம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தவங்க அந்த இன்ஜின் வந்து தடை செய்யப்பட்ட இன்ஜின், நாங்கள் பெயர் விற்றுட்டோம், அதனால் வந்து அது பில் தர முடியாது, அதனால் நாங்கள் பழைய இன்ஜின் நம்பரையே அதில் அடிச்சிட்டோன்னு சொன்னாங்க. யாருக்கு இது என்னுடைய இன்ஜினில் பழைய இன்ஜின் நம்பர் அடிச்சிங்க, ஏதோ ஒரு நல்லது கிட்டதாயிருந்தான்னு சொல்லி நான் அவங்க மேலே வந்து ஈரோடு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தேன். புகார் கொடுத்து 3-4 மாதம் எந்த நடவடிக்கை இல்லைங்க பேரில் சென்னை உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டு உயர் நீதிமன்றத்தில் அதுக்கு வந்து அவங்க புகார் பதிவு பண்ணணும்னு சொல்லி நம்ம ஆர்டர் வாங்கினோம். வாங்கினப்பாடு அந்த குற்றச்சாட்டில் எழுதி பார்த்துட்டு அவங்க வந்து 4 செக்ஷனில் அசோக் லைலன் கம்பெனி மேலும் அந்த இன்ஜினை விற்ற டிவிஎஸ் அந்த தயாரித்த அசோக் லைலன் கம்பெனி மீதும் அவனோட டீலரான டிவிஎஸ் மீதும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் மறுபடியும் இது சம்மந்தமாக நாங்கள் போகும்போது தான் தெரிஞ்சது எங்கள் எல்லாத்துக்கும் கேட்டதில் மொத்தம் வந்து 1100 இன்ஜின் இவங்க இந்த மாதிரி வந்து ஸ்கிராப்புக்கு போக வேண்டிய குப்பைக்கு போக வேண்டிய இன்ஜினை வந்து எங்கள் ஏமாற்றி விற்றுருக்காங்கன்னு தெரிஞ்சுது. முதலே மாசு கட்டுப்பட்டு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த ஈரோஸ் 3 ஸ்டாண்டர்ட் இன்ஜினை பூராமே வந்து உச்ச நீதிமன்றம் வந்து பொதுமக்களோட பாதுகாப்பு கருதி தான் இந்த இன்ஜினை தடை பண்ணாங்க. அந்த தடை பண்ண இன்ஜினையும் மீறி இந்த மாதிரி போலி நம்பர் அடித்து விற்று இதனால் மக்களையும் பாதித்து இது பண்ணி பண்ணுற அளவுக்கு இந்த பெரிய கம்பெனிகளுக்கு எப்படி தைரியம் வந்ததுன்னு தெரியல. அதனால் வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டோன்னே இனிமேல் இந்த மாதிரி ஒரு இது வந்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு வந்து ஒரு தீங்கு விளைவிக்கிற எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் நான் வந்து இந்த விஷயத்தில் போராடிட்டு இருக்கேன். இதுக்கு பொதுமக்களும் அனைத்து பேருக்கு வந்து இந்த விழிப்புணர்வுக்கு வந்து எனக்கு ஒரு ஆதரவு தரணும். எனக்கு மட்டும் இல்லாமல் அது இது சம்மந்தமாக ஒரு முறையான தமிழக அரசும் இந்திய அரசும் முறையான ஒரு நடவடிக்கை எடுத்து உச்ச நீதிமன்றமும் இதில் இது பண்ணி எத்தனை பேர்த்து இந்த மாதிரி இன்ஜின் எடுத்துருக்காங்கன்னு சொல்லி அத்தனையதையும் கண்டுபிடிச்சி இனி வந்து ஒரு தப்பு இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிற அளவுக்கு அவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காக நான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறேன். எனக்கு தனிப்பட்ட நோக்கம் இதில் ஒரு நோக்கம் கிடையாது. எனக்கு வந்து இந்த இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய பிரச்சனை மாசு பிரச்சனை. அதை வந்து இது அதுக்காக ஒரு உச்ச நீதிமன்றம் எடுத்த நடவடிக்கை நல்ல நடவடிக்கை தான் இந்த மாதிரி இன்ஜினை வந்து பேன் பண்ணது. அதையும் மீறி இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கிறது என்னாலேயே சாக்காக இருந்தது. 1 வருஷம் கழிச்சு நம்பர் அடிச்சிட்டுன்னு சொல்லும்போது போய் பார்க்கும்போது எனக்கே வந்து சாக்காக இருந்தது. இவ்வளோ ஒரு பாரம்பரிய நிக்க நிறுவனம் இப்படி ஒரு தப்பை பண்ணுமான்ட்டு. இது என்னுடையிலிருந்து பழைய இன்ஜினோட நம்பர், 2010 மாடல் பஸ் அது. அதே இன்ஜின் நம்பரை வந்து இவங்க புது இன்ஜினில் அடித்ததுக்கான எவிடன்ஸ் இது. நாளைக்கு இந்த பஸ்ஸு ரோட்டில் ஓடி ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஆயிருந்தால் நாளைக்கு வந்து நான் தான் உள்ளே போக வேண்டியது வந்திருக்கும். ஒரு கோடி கோடி கிளைம் பண்ணேன். ஆனால் இவங்க வந்து விளையாட்டுத்தனமாக இந்த மாதிரி வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க. இப்போ கம்ப்ளைண்ட் மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருக்காங்க? ஆமாம், எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க சார். கம்ப்ளைண்ட் மேலே எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டுறப்படுது ப்ரெஸ் என்னுடைய கம்ப்ளைண்ட் காப்பி. இது நான் கொடுத்தது 2/7/2019. இவங்க 5/8/2019 இந்த கம்ப்ளைண்ட் மேலே நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் டைரக்ஷன் வாங்குறேன். இந்த டைரக்ஷன் வாங்கினப்பாடு இவங்க வந்து அதுக்கு பிற்பாடு ஒரு கண்டெம்ட் நோட்டீஸ் விட்டேன் நான் வக்கீல் மூலயமா. அந்த கண்டெம்ட் நோட்டீஸ் விட்ட பிற்பாடு தான் இவங்க வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் காப்பி இந்த வண்டியில் நம்பர் அடித்தது எனக்கு தெரியாது. அது எப்போ நோட்டீஸ் கொடுத்தேன்னா 6/3/2019 கொடுக்குறேன். 5ஆம் மாதம் மாற்றின இன்ஜினுக்கு ஏன் எனக்கு இது வரைக்கும் இன்வாய்ஸ் தரலின்னு சொல்லி எனக்கு ஆர்டிஓ ப்ரொசீஜர் தரலின்னு சொல்லி என்னுடைய லாயர் மூலிமா சிவில் நோட்டீஸ் கொடுக்குறேன். இந்த நோட்டீஸ் கொடுத்துருப்பாடு தான் அந்த கம்பெனியிலேருந்து நேஷனல் லெட் வரைக்கும் வந்து பார்த்தேங்க. எதுக்காக நோட்டீஸ் கொடுத்தீங்கனாங்க, இந்த மாதிரி இன்ஜின் வாங்கினேன் அதை ஆர்டிஓவில் பதிவு பண்ணதுக்கு உண்டான நோட்டீஸ் தரலின்னு இந்த வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து தான் எனக்கு இன்ஜின் நம்பர் அடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. நான் அந்த இன்ஜின் வாங்கின பில் அதுலேயே அவங்க 03 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்போ 26/5/2019 இந்த இன்ஜின் எனக்கு விற்கிறாங்க.
அதுக்கு கொடுத்த டிவிஎஸோட பில்லில் வந்து மேலே நோட் பண்ணியிருக்காங்க BS3 இன்ஜின்னு. March 31st மேலே இந்த BS3 விற்கக்கூடாது, நம்மளே BS4 தான் மட்டும்தான் விற்கணும். ஏன்னா ஈவன் ஒரு பைக்கு ஸ்கூட்டி கூட 20,000 தள்ளி விற்றாங்க. சுப்ரீம் கோர்ட் சடனாக ஆர்டர் போட்டோன்னா மெட்ராஸில் ஒரு 2-வீலர் ஷோரூம் இல்லாமல் 20,000 தள்ளி விற்றாங்க. இப்போ கூட BS4 மார்ச் வரைக்கும் தான் விற்க முடியும். இப்போ அடுத்து BS6 வந்துருச்சு, April 1st மேலே BS6 மட்டும்தான் விற்க முடியும். ஆனால் அதையும் மீறி இவங்க விற்கிறாங்கன்னா இந்த தைரியம் இவங்க எப்படி வந்ததுன்னா தெரியல. இப்போ பெரிய மணி என்ன தப்பு பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி செய்யலாம். அது ஒரு ப்ரொடக்ஷன் பண்றதே வந்து அந்த இதில் தான் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா பண்ணணும், ரேட்டுக்காக அவங்க பண்ணல. ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுட்டாங்க, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, சேம் ரேட் தான். ஒன்றும் இல்லை, இவங்க விற்காத ஸ்டாக்கு அது சட்டப்படி ஸ்கிராப்புக்கு போட்டுருவாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் அசோக் லேலண்டில் ஒரு இயர் முடிஞ்ச டயரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நானே போயிருக்கேன், 2012 ஒரு 2000 டயர் வாங்கியிருக்கேன். 2015 மாடல் லாரிக்கு ஒரு டயர் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருவாங்க, அதில் 2019 இருக்கும், அந்த டயர் தூக்கி இதில் மாட்ட மாட்டாங்க. அது அப்படியே 62 தள்ளி ஏழை விட்டு போட்டு 2020 அந்த கரண்ட் இயர் டயர் என்னமோ அதை தான் மாட்டுவாங்க. அதுதான் வழக்கம். ஏன் வந்து இதில் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு 50 கோடிக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தப்பை பண்ணியிருக்காங்க. 1180 இன்ஜினுக்கு ஒரு 50 கோடி ரூபா சம்பாதிச்சிருப்பாங்க. இதெல்லாமே கோயம்புத்தூர் இல்லை இல்லை இந்தியா ஃபுல்லாக எனக்கு ஒரு வண்டி தான்.